ஹாய் கலகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாவே நான் வரலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. உபயா அதுக்காகத்தான் வரல. நீங்க எல்லாருமே எவ்வளவு அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கடா, ஒரு சின்ன டெஸ்ட்டுக்கு தான், வேற ஒரு பிள்ளை. சரி தொலையாட்டம் ஆரம்பிக்கலாங்களா? சொல்லுங்க. சொல்லிரவா? யோ, விளக்க மாத்தாலே அடிப்பேன். போன எபிசோட் மாதிரி ஐ லவ் யூ கிளவ் யூ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தனா, என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி. ஏது டிஎஸ்பியா? அப்படிதான் நீ எனக்கு தங்கச்சி பா. அப்படிதான் நீங்க எனக்கு அத்தை. வாயபுரா சொத்த. அண்ணா எதுங்க தேவையில்லாம திட்டுறீங்க? நான் உங்கள்ட்ட தானே பேசியிருக்கேன். யார்கிட்ட பேசுறாட்ட? அந்த ஆட்டியோட அத்தைய. ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும் உங்க சண்டைய? கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார், நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. ஆ சரி, கதையை கண்டினியூ பண்றேன். ஆஹா, போன எபிசோட்ல எதை பிடிச்சிருந்திருலையே. சரி, குத்து மதிப்பா ஒன்று அடிச்சு விடுவோம். ராக்கி எதுக்காக பெங்களூர் வந்தாலும் அந்த வேலையை பார்க்காம, அங்கிட்டு வர்ற இங்கிட்டு வர்ற, பாருக்கு போற, தண்ணி அடிக்கிற, தமிழா மாதிரி ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுற, அத்தோட விட்டாடா, ராஜேந்திர தேசியோட பொண்ணை வேற அடிக்கடி சைட் அடிச்சுக்கிற, இப்படி உருப்படாத வேலை எல்லா வேலையை பாக்குற, ஆனா வந்த வேலையை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிற. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னா, ராக்கி ஹீரோயிட உபடுத்தது அவ பாபனுக்கு தெரிஞ்சு வச்சு. யார அவன் மாமே? ஏட்டா அவன உனக்கு தெரியாதாடா? நம்ம பேத பொக்கராசு, ஏகேஏ கமல். ஏகேஏ கமல்னா? அட பொக்கராசு அடிக்கிற கமல்ரா. ஓ சாரு, தான் அந்த பொம்பைக்காரனா? ஏண்டா இவங்க கிட்டடா போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க? நீ மூடு, பெருசா சொல்ல வந்துட்ட. அவன் என்ன அடி அடிப்பான் தெரியுமா? அடி என்னடா தாதாவே மறியலாம் பேசிட்ட, இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு. ஆறு மாசமா தானே பண்ணிட்டு இருக்க, இதை புதுசா பண்ற மாதிரி சொல்ற? ஏண்டா பெங்களூர் வந்தோமா, ஊரை சுத்தி பார்த்தோமா, 4 கிலோ தக்காளி வாங்கணுமா, நச்சுன்னு 4 பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுமா போனோமா இல்லாம, ஏண்டா அந்த தாதா கட்டிக்க போற பொண்ணை வம்புழுத்த? அவளை யாரு நினைச்சு வம்புழுத்த? சரி அவளை விடு, நான் யாரு தெரியுமா? குமாரு, கொக்கி குமாரு. இல்ல இல்ல இல்ல, நாலு பேரு மொக்கராசு. அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் கட்டுறான். நாடா நான் அவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கேன், வெறப்பாவே நின்றுட்டு இருக்க, கெட்டப்பாரு என்ன முடிட்டுவன்டியா? தகுதிக்கு மேல ஆசைப்பட்டா இப்படிதான், உன்னால தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர. ஏதோ நிக்கிறானே என் மாமன் கமல், இவன் சாதா கமல் இல்ல, தெரியுது. ராக்கிக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஆடா அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த புடி புடி கழிச உருவாக்குனது இந்த பொக்கராசு தான். தலைவா அவனோட ஒரு பஞ்சு மொக்க வாங்கிட்டான். கிளம்ப கிளம்ப, எங்கெல்லாம் நிக்காத ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் மொக்கையை கட்டிடுவான். நடுமாறி போய் நிக்கிற ராக்கிக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ஆனா அந்த இடத்துல அவனை யார் மோட்டிவேட் பண்ணுவா? எப்போது யார் மோட்டிவேட் பண்ணுவா? டேய் குட்டா, சூழ்ச்சிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீ டான் ஆகுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உன் கைகளை கட்டி போடுவாங்க, உன் காலை வெட்டி கூட போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ண முடியும்? சும்மாடா இருப்பேன். சும்மா இருந்தா உன்னை போட்டுருவாங்கடா. வா, எதுக்கு இருக்கு? வாய வச்சுக்கிட்டு என்னமா பண்ணுடு, எல்லாரையும் கடிச்சு வச்சிருவா. தின்னி முண்டோ கறிக்கு கிடந்து அலையுது. வாயால சண்டை போட சொன்னண்டா. நீ பேச ஆரம்பிச்சாலே ஒவ்வொருத்தனும் பதறணும். நீ என்ன பேசினாலும் எதிரிக்கு உன் மேல பயம் வரணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிடுமா. அப்பா செட்டிப்படுக்கு பிஜியா போறாடா, ஆடுகளை பிஜியா போட்டுக்கிட்டு இருக்க. ஆடுகளும் பிஜியமா? அட ஆமா, நான் கூட இங்கே கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன். இசையில மூழ்கி போனாலே இப்படி ஆகும் போல இருக்கு. எதப்போ ஒரிஜினலா பிஜியை போட்டு பிஜி டைரக்டர் பாட்டுல ஃபீல் பண்ற? சார் சார்,
அவனை விடுங்க சார், நீங்க கதைக்கு வாங்க சார். அதுட்டபா, பிளாஷ்பேக்ல ராக்கியோட அப்பா ராக்கிக்கு கொடுத்த மோட்டிவேஷன், சார்ஜ் இல்லாம கிடந்த ராக்கியோட மோட்டிவேஷன் பேட்டரிக்கு ஃபுல் சார்ஜ் கொடுத்துச்சு. அந்த சார்ஜ வச்சுக்கிட்டு ராக்கியால அந்த இடத்தையே கொளுத்த முடியும். ஆடா அப்படி படல. ஏன் அவன் தான் ராக்கி? ஆடால அந்த சார்ஜ வச்சு ராக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆடுகிறதுக்காக பொக்கராசு விட்ட சேலஞ்சுக்கு ராக்கி ரெடியாடா. ஆவடா கடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டயலாக் விட்டிய புடி புடிடு, அத திரும்ப விடு பாப்போம். ஏன் முதல்ல சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? காதுல என்ன இடிய வந்துச்சு? விடு டார்லிங், நான் பாத்துக்கிறேன். கண்ணன் தேவன் டீ புடி, சிஎஸ்கே புடி புடி. புடி புடி, நவ் இட்ஸ் மை டர்ன்ரா கண்டா. எங்க தலை தோடு ஆர்சிபி பூஜில சாடி. அவன் சொன்ன அந்த ஒத்த டயலாக்கே மொத்த பேரும் வாயடைச்சு போயிட்டாங்க. புக்க பார்த்து ஜோக்கு சொல்றவள கேடி கிடையாது, ரோட்ல கிடக்கிறதெல்லாம் சாடி கிடையாது. எவ்வளவு பொக்க டயலாக் விடுறக்கிறது முக்கியம் கிடையாது, அதை எந்த இடத்துல விடுறக்கிறது தான் முக்கியம். If you think your dada, I am your tata. அடங்கோ. ஏய் எவடாவே, குடும்ப சேனலுக்கு தெரியாது, கும்பிடுவே. கமால் யாரா ஓடுங்க, இருட்டுக்குள்ளே கண்ணாடி பாட்டுக்கிட்டு இருக்காடுங்க. எதுக்காக ராக்கி கிட்ட அம்புழுக்கிற? முதல்ல ஆளுகளை கூட்டிக்கிட்டு கிளம்பு. ஆனா இவன் நம்ம ரீனா கிட்டே அம்புழுந்துருக்கான், இவன் எப்படி சும்மா வருது? கமால், ஒழுங்கா சொன்னதை செய், இல்ல மொக்கராசனு பட்ட பேரை சொல்லி கூப்பிடுவேன். சிட்டாது புட்டாது கிளப்படாவதல்ல ராக்கி. அவன் கிடக்கட்டும், நீ என்ன பண்ற இங்க? இதுக்காக உன்னை வரவச்சேன். ஏ ராஜேந்திர தேசியோட பொண்ணடா, சைட் அடி கூடாதா? நீ அவளை சைட் அடி இல்ல என்ன இளவு வேணாலும் அடி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதுக்காக தமிழ்னா கூட டான்ஸ் ஆடுன? அது சும்மா ஃபன்காக ஆடுன. ஃபன்னுக்காக ஆடலாம் ராக்கி, ஆனா ஃபண்ட் இல்லாத டயத்துல ஆடக்கூடாது. எதை பண்றதா இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ள பண்ணு. ஓகே, இதுக்கு மேல உனக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, தமிழ் சீரியல்ஸ்ல ஏதாச்சும் ஆண்டிய புடிச்சு விடுறேன். சரி சரி இருக்கட்டும். எங்க ராஜேந்திர தேசாய்? அவர் ஒரு வாரம் லீவ்ல இருக்காரு ராக்கி, அவருக்கு பதிலா நான் தான் இப்ப ராஜேந்திர தேசாய். எதை சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லு. ஒரு வாரம் அவருக்கு பதிலா டீங்களா? அப்போ உங்களுக்கு பதிலா டாடா? ஐயோ ராக்கி பிளீஸ் குழப்பாத, நம்ம டிராயிங் டீம் அவரை வரையாம விட்டுட்டாங்க, அதுக்காக அந்த கேரக்டருக்கு சேர்த்து நான் தான் அழுகணும். கருடனை போடுறதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? கருடனை போடுறதுக்கு தானே? ஆமா, அவளை போடுறதுக்கு நான் பிளான் வச்சிருக்கேன். அது என்ன பிளான் கேட்டுக்கடா? இதுதான் பிளான். என்னது? இதுதான் பிளானா? ஓ சூப்பரா இருக்கு. அப்படின்னா பார்ட்டி ஆபீஸ்க்குள்ள உனக்கு ஒரு கண்ணு கிடைச்சா நீ கருடனை போட்டுருவ, அப்படித்தானே? ஆபா ஆபா, அதேதான். அந்த கண்ணை உள்ள கொண்டு போக வக்கிருந்தா நாங்களே போட்டுருவோம்டா. எதுக்குடா நீ? யாரு வேணாலும் துப்பாக்கிய உள்ள கொண்டு போலாம், ஆனா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி அது ராக்கியோட துப்பாக்கி. ராக்கி ஒருத்தரால மட்டும்தான் கருடனை போட முடியும். ஏடா அவதான் ராக்கி. அடுத்த நாள் காலையிலேயே அஸ்பர் தி ராக்கிஸ் பிளான். ஹலோ, அங்கே இருங்க, தமிழ்ல பேசுங்க. எது தமிழ்லயா? இங்கிலீஷ் தெரியாது கைஸ். சரி தமிழ்லயே சொல்றேன். ராக்கி பிளான் பண்ண மாதிரியே கருடனோட என்ட்ரி காட்டி எல்லாரும் பார்ட்டி ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கருடனா? அவன் யாரு? அந்த கேரக்டர் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. கருட யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பொல்லாதவன், சூரியவர்தனோட பய. சூரியவர்தனுக்கு அப்புறம் அவரோட ஆஸ்தி அதிகாரம் எல்லாம் கருட கிட்ட தான் போகுது. அதை தட்டி பறிக்க நினைக்கிற சில பேர் தான் கருடனை போடுறதுக்காக ராக்கி ஐக்கு வர வச்சிருக்காங்க. ராக்கி மற்றும் ராக்கியோட குழுவினர்கள் எதிர்பார்த்த மாதிரியே கருட என்ட்ரி கொடுத்தேன். அதே சமயத்துல ராக்கி கேட்டிருந்த மாதிரி துப்பாக்கிய சம்பத்துக்கிறவ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ராக்கி கிட்ட குடுக்கறதுக்குள்ளயும் அங்க இருந்தவங்களை பல பேர் துப்பாக்கியை தூக்கி காட்டி கருடனை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஒரு துப்பாக்கியை 9 பீஸா கொண்டு வர்றதுக்கே இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அங்க இருந்தவங்களை பாதி பேர் துப்பாக்கியை கையில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது கருடடா எவ்வளவு பாசுன்னு. இவன்தா கருடடா, கருடங்கிற பேரை கேட்டு கழுகு பாடுறப்பாடு எதிர்பார்த்த, ஆனா இவன் கரடல் அடிப்பட்ட காக்கா பாருல இருக்கா? ராக்கி என்ன பழக்கம் இது? அவன் தான் மெயின் வில்லன், கொஞ்சமாச்சு ரெஸ்பெக்ட் குடு ப்ளீஸ். கெட்டத்த வில்லடம்,
அவட பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. ஆனா சிரிக்க மாட்டேன். ஏடுக்கல என்னடா உபோட இருக்க டயலாக் வரதுட்டியா? ராஜேந்திர தேசாய் எங்க? அது வந்து ஒரு நிமிஷம். ராஜேந்திர தேசாய் இன்னைக்கு லீவு. அவருக்கு பதிலா இன்னைக்கு நான் தான் ராஜேந்திர தேசாய். என்னையா உளற? அப்போ நம்பலையா நீ? இங்க பாரு அவரோட குச்சி. இப்ப வாச்சு நம்புறியா? சரி என்ன எலவோ, அப்பா உங்களெல்லாம் ரொம்ப நம்புறாரு காய்ஸ். அவங்களை நம்புறது இருக்கட்ட, ஆனா நாங்க யாரும் உன்னை நம்ப மாட்டோம்டா. உன்னை போடுறதுக்காக தான் ராக்கின்னு ஒரு சிங்க குட்டியை இறக்கி இருக்கேன். என்ன ரிப்ளையே காணும்? மைண்ட் வாய்ஸ்ல எதுவும் ஓட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க சொன்னதுக்கு என்னோட ரிப்ளே கேகே. எது கேகேயா? அதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் பொம்பளை பிள்ளை ரிப்ளை பண்ணுங்களே கேகே. இந்த சூழ்நிலையிலயும் உன்னால மொக்கப்பட முடியுதுல்ல? பவர் வரட்டும்டா, ஒவ்வொருத்தனையும் பறக்க விடுற. இல்ல அது வந்து எங்க அப்பா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. நான் அதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன். கருடனை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருந்த சில சூரியவர்தனோடது. ஆடா அங்க இருந்ததோ யாரு? ராக்கியோட சிலையா? இல்ல, ஏ சில. சும்மா சொன்னேன். அப்போ அங்க யாரோட சிலதா சார் இருந்துச்சு? சொல்றேன் சொல்றேன். ஆடா பில்டப் போடதான் சொல்லுவேன். கருடரை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருந்த சில சூரியவர்தனோடு. ஆடா அங்க இருந்த சிலையோ ஒரு புயலோடது. வைகை புயலோட சிலை எப்படி அங்க? இது இது எப்படி பாசிபிள்? பாசிபிள் ஏடா, இதுதான் கேட்டூட்ஸ். கேட்டூட்ஸுக்கு ரொம்ப நாளா வைகை புயலுக்கு சிலை வைக்கணும்னு ஆசைதான். ஆனா பட்ஜெட் தான் பத்தல, அதனாலதான் இப்படி ஒரு சிலைய வச்சு விட்டோம். நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் வைகை புயலுக்கும் கருடனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏ கருட வைகை புயல் ஃபேடா கூட இருக்கலாம். கருட அந்த இடத்துல யார் சிலையை வச்சாங்கிறது முக்கியம் இல்ல. தன்னால என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு கருட இஸ் எ குட் வில்லன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அவன் தோத்துட்டான்னு சொல்ல முடியாது. தோக்காம இருந்துருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். பெரிய கமலாசன் நினப்பு மூஞ்சிய மோரையும் பாரு. சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பெரிய துப்பாக்கி அவன் மாட்டி வச்சுக்கிட்டு டபடபடபடபடன்னு சுட்ட. எதுக்கு சுட்ட, ஏன் சுட்டால எனக்கு தெரியாது. ஏ அவனுக்கே தெரியாது. ஆனா சுட்ட, சுட்டு முடிச்சுட்டு சுட்ட துப்பாக்கி சூடு ஆடுறதுக்குள்ளே ஒரு பாஸ் காமிச்சா பாரு. டேய் 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 டேய், ட்ரெய்லர்லேயே உடைய எருபாடுன்னு தேடி இன்னும் தெரிஞ்சலையா? முடிஞ்சு போட. அதுக்கப்புறம் என்னாச்சுடா? சார் சார், மறுபடியும் கதையில முன்னாடி போயிட்டீங்க. முன்னாடி போயிட்டடா? எவ்வளவு முன்னாடி போனே? செகண்ட் சாப்டருக்கே போயிட்டே ஆலுசு. சாரிப்பா. அதுக்கப்புறம் ராக்கி சரியான கடுப்பாயி நான் வரமாட்டேன், வந்தா வந்த வேலையை முடிக்காம போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடனை போடுறதுக்காக அவ இடத்துக்கே போட. எங்க போனா? அத எல் டொராடோ. அங்கே போனதுக்கு அப்புறம் ராக்கி பல குடும்பங்களை அனுபவிச்சேன். அதாவது அவை அனுபவிக்கல, அனுபவிக்கிறவங்கள வேடிக்கை பார்த்தேன். அப்போ அதை பார்த்துட்டு உங்க ஹீரோ எதுவும் பண்ணலையா? ஒன்னும் பண்ணல, பண்ணவும் முடியாது. ஏன்னா அங்கே ரூல்ஸ் அப்படி. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை உண்டுதான். ஆனா ராக்கி மட்டும் எப்போதும் கெத்தாவே இருந்த. என்னமோ வெட்டி முடிக்கிற மாதிரி தலையில தலப்பாக கட்டுவா, சுத்தியில் எடுப்ப, கயிறு எடுப்ப, ஊருக்கு முன்னாடி கிளம்பிப்பவே. ஆனா ஒரு வேலை வாக்க மாட்டேன். எதோ செய்யறாடோ இல்லையோ மறக்காம கேமராவுக்கு போஸ்ட் மட்டும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ராக்கி தன்னை யாருன்னு அந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சான். அங்கே உள்ள வழக்கப்படி அங்கே வேலை செய்ய முடியாம யாராச்சும் இருந்தா காட்ஸ் அவங்களை துன்புறுத்தியே கொள்ளுவாங்க. அப்படி ஒரு கண்டு தெரியாத கிழவனை கொல்ல போகும்போது அந்த கிழட்டு பயல விட்டா நாளைக்கே சத்துருவா. அவனை எடுத்துட்டு போய் இன்னைக்கு கொல்ல பாக்குறாடுங்க பிச்சைக்கார பயலுங்க. செத்தா சாகட்டும், வந்த வேலைய மட்டும் பாரு ராக்கு. இருந்தாலும் இந்த ஹீரோ மனசு கேட்க மாட்டேங்குதே. குழப்பத்துல இருந்த ராக்கிக்கு அப்ப தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன தீப்பொறிதான்.
ராக்கி தண்ணி தூக்கிட்டு வா. மா டான்னா தண்ணி தூக்க மாட்டாங்கம்மா. ராக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பு. மா டான்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கம்மா. ராக்கி பல்லு விளக்குனியா? அது மா டான்னா பல்லு விளக்க மாட்டாங்கம்மா. செருப்பு பிஞ்சிரும். ஓகேம்மா. அவளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன தீப்பொறி. ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்குச்சு. ஐயா ஹீரோ எங்கய்யா இருக்க? ஹீரோயின் கூட டான்ஸ் சீன்ஸ் ஆட போயிட்டியா? என்னன்னு பாக்க சொல்ல. ராக்கி உள்ள போறதுக்கு முன்னாடி சேஃப்டியா பவரை கட் பண்ணிட்டு போட. ஆடா கிறுக்கு பைய எந்த வயர புடிச்சு புடிக்கிறான்னு தெரியல. பிடுக்கு பிடுக்குன்னு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி அது ஒரு விதத்துல பாஸ் தேடி அடைச்சுக்கிட்டு உள்ள போய் வேட்டை ஆரம்பிச்சா. உள்ள அடைக்கிட்டாண்டா ஒரு நிமிஷம், என்ன சத்தம் டிஃபரெண்டா கேக்குது? அடுமாவி காப்பாத்த வந்த என்னவே குட்டி புட்டியடா நீ நாசமா போயிருவா. கேட்டு போயில நீ ஆட்டா குடுக்க வந்த? ஓச்சா டே வீடா போட விட பிஜிஎம் ஆஃப் ட்ரேல புழக்கவா. அப்படின்னா அந்த பெரியவர உங்க ராக்கிய கொண்டுட்டானா? ஆபா எளவு கொண்டுட்டேன். ஆனா தட் வாஸ் அ மிஸ்டேக். இதுக்காகவே பொறுப்பாக முடியாது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். என்ன ஆச்சு ராக்கி? நாடு எவ்வளவு முயற்சி படி பார்த்தேன். உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரையும் அடி அடி அடிச்சு டொறுக்கட. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்த அந்த கிளவோட கொண்டுட்டான். எது கொண்டுட்டாங்களா? ஆபா கொண்டுட்டாங்க. அப்ப அந்த மக்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அந்த கிளவோட உசுறு கிடையாது. அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தலைவன். அதனாலதான் மக்கள் எல்லாரும் ராக்கிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ராக்கி இதுதான் சமயம் அப்படி கிளைமேக்ஸ்ல கருடரை போடுறதுக்காக சரியான பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்த. ஆடா எதிர்த்து ஆறு பேர் தோடிபா அப்படிங்கிற மாதிரி எதுக்கி அடிக்கிற பேர் கருட. கருட கிட்ட இருக்க காட்ஸ்ல ஒருத்த ராக்கி போட்ட எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சு கடைசியில ராக்கியை பிடிச்சிட்டேன். ஆடா அவ ரொம்ப பாவம். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ராக்கி யாருண்டு. எஸ்கியூஸ் பி, வத்தி பட்டு இருக்கா? அடை கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இறேன்டா. இதோட 36வது தடவையா கேக்குற? 36 தடவை கேட்டடா. அப்படி கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிற? கொடுத்தா அப்பா குடியா புளிக்கு போறோம். ஐயோ வாய மூடவே மாட்டேங்கிறானே. இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன் பிளீஸ். ராக்கி கிட்ட எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ அதைத்தான் பண்ணுவேன். அதுலயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அப்பதான் பேசவே ஆரம்பிப்பேன். ஓ அது காட்டு கூட கிடையாது, இல்ல கேட்டு விட்ஸ் காட்டு கிடையாது. அது ஒரு சாதாரண கூட. அதோட அதே திரும்ப ஸ்கூல சுத்தி சுத்தி வந்துச்சு. அது ஒரு எலிவேட்டர் ஸ்கூலா? எப்படி இருக்கு அப்படி? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருடா, நீ பேசி பேசி எங்க அதுல இருந்து ரத்தமாவே வருதுடா. அப்படி பேசி பேசி அந்த இடத்துல இருக்க மூணு காட்ஸ கொண்டுட்டேன். எது பேசியே மூணு காட்ஸ கொண்டுட்டானா? பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள் ஏடா அவன் ராக்கி. ஆ வெரி குட் ரா குட்டா. என்ன குட்டே டப்ப டயலாக்லயே கை வைக்கிற? அதுக்கப்புறம் என்னாச்சுடா? ராக்கிய பேச விடாம ராக்கி வயல ஒரு டேப்ப போட்டு ஒட்டிட்டாங்க. இப்போ ராக்கி கிட்ட இருந்த கடைசி ஆயுதமும் கைய விட்டு போயிருச்சு. சோ உங்க ஹீரோ தோத்துட்டானா? அட ஏபாடி, அவன் தோக்குறதுலே குறியா இருக்க? அவன் தோத்துட்டா பள்ளிக்கு வந்து பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டுதல் வச்சிருக்கியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கூட்டிட்டு வாங்கடா அந்த ஷூட்டரை. என்ன கருட வாய்ஸ்ல பேசுறா? அப்ப இவதான் கருடரா?
அடைக்கு பாக்குறதுக்கு அடக்காக்கையோட கருப்பா இருந்தா இடைக்கு இவ்வளவு கலரா இருக்கா? ஒருவேளை குளிச்சிருப்பாடோ. ராக்கி படசுக்குள்ள என்னதான் காமெடி படிக்கிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ் நெருக்க நெருக்க அவனுக்கு என்ன பண்றதுனே ஒன்னு புரியல. இப்ப அவரோட மோட்டிவேஷன் பேட்டரியிலயும் சுத்தமா சார்ஜ் இல்ல. சோ இந்த இடத்துல அவனுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின்ன மோட்டிவேஷன். பிஜிஎம் போடவா கைஸ்? போடு போடு. ஒழுங்கா தெரியல இவனை எங்க இருந்து டான் ஆக்குறது. இப்ப அவரோட மோட்டிவேஷன் பேட்டரி வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. டா அது வெடிச்சிருச்சு. சரி சார், அப்படியே இருந்தால இப்ப என்ன பிரயோஜனம்? அவனால தான் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாதே. எதுவும் செய்ய முடியாது யார் சொல்றது? அவ கைய கட்டி போட்டுக்கலாம், அவ வாய ஒட்டி போட்டுக்கலாம், ஆனா அவ கண்ணு திறந்துதான் பா இருக்கு. கண்ணை வச்சு என்ன வரு? ஒருவேளை வில்லன சேட்டடி போறோம். ஆனா பரேஜ்டாயே, ஆப்பிளுக்கு ஆப்பிளுக்கு கடைசி கொடுக்குறா பாரு. இவனெல்லாம் எங்க இருந்துடா புடிச்சிய? சரி அப்ப நீங்களே சொல்லுங்க, கண்ணை வச்சு அந்த இடத்துல அவனால என்ன பண்ண முடியும்? நோக்குவர்மமா? ஆமா நோக்குவர்மத. ஆனா அவன் எப்படி கத்துக்கிட்டா ஏன் கத்துக்கிட்டாலே எனக்கு கதை எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நோக்குவர்மத்தை வச்சு எப்படி எதிரிய காலி பண்றான்னு பாரு. பெரிய விக்கெட் அவுட். சாப்டர் 1 க்ளோஸ். எப்படி நம்ம பொக்க டிஸ்ட்? ஏ இங்க இருங்க, நீங்க எதுவும் கேக்கலையா? சரி விடுங்க, நானே கேக்குறேன். பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள் ஏடா, இதுதான் கேட்டூட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.